அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாகரிகம் வளர வளர விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியும் வேகமாக வளர்ந்து வருகிறது. அந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியாகத்தான் இப்போ நம் கைகளிலே தவளக்கூடிய இந்த மொபைல் போன்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த மொபைல் போன்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷன்களும் மனிதனுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பதை விட பல்வேறு விதமான தீமைகளை பயிற்றுவிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்போ தற்சமயம் உலகத்திலே மிக ஃபேமஸாக எல்லோரும் அறியப்பட்ட ஒரு செய்தியாக என்ன இருக்குது என்று சொன்னால், டிக்டாக் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது டப்ஸ் மேட்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் மிகவும் பிரபலமாக எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டிக்டாக் அல்லது டப்ஸ் மேட்ச் என்ற அந்த அப்ளிகேஷனில் ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஏதாவது ஒரு திரைப்பட பாடலை அல்லது ஒரு திரைப்பட காட்சிகளை அதில் வரக்கூடிய நகைச்சுவை அல்லது வேறு விதமான பாடல்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து அவன் சீரான் ஒரு பக்கமாக பாடுறான். அதற்கு பெண் இந்த சைடு ஆண் பாடியனா என்று சொன்னால் அந்த பக்கம் பெண் பாடுவதற்கு இன்னொரு ஆளை ஏற்பாடு பண்ணுறான். இந்த பக்கம் பெண் பாடுகிறான் என்று சொன்னால் அந்த பக்கம் ஆண் பாடுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். இது பரவலாக பார்க்கிறோம். சமூகத்தில் பரவலாக பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த காட்சிகளில் நாம் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த டப்ஸ் மேட்ச் என்றக்கூடிய இந்த செய்கைகளில் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் சிக்கி சீரழிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்று நம் கண் முன்னாலே வேதனை இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முகநூலில் நாம் பார்க்குறோம். சர்வ சாதாரணமாக நாம் முதல்ல ஒன்று வந்துச்சு, ரெண்டாவது ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கோம்னு நினச்சா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறது. என்ன வருது? இஸ்லாமிய பெண்கள் சினிமா பாடல்களுக்கு தங்களுடைய அங்க அவயங்களெல்லாம் வெளியே காட்டிக்கொண்டு திரியும் அளவிற்கு டான்ஸ் ஆடக்கூடிய அங்கே பாட்டு படுது, படிக்கக்கூடிய பாட்டுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கிறது மூமெண்ட் கொடுக்குறாங்க. அதை ரெண்டையும் ஒப்பிட்டு இணைச்சி முகநூலில் சர்வசாதாரணமாக எவ்வளோ சந்தோஷமாக வெளியிடுறாங்க பாருங்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுடைய ஒழுக்கம், பெண்களுடைய கட்டுப்பாடு, பெண்களுடைய கண்ணியம், பெண்களுடைய மானம் எப்படியெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று சர்வசாதாரணமாக பார்க்குறோம் பெண்கள் செய்யக்கூடிய இந்த காட்சியை. அதுவும் யார்? திருமணம் ஆகாத பெண்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்கள், இது போன்ற திருமணமாகாத பெண்கள் எல்லாம் தங்களை இதனையோ பெரிய ஒரு விஷயமாக எண்ணிக்கொண்டு சினிமா பாடல்களுக்கு அந்நிய ஆண்களோடு ஆடக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் இவங்க பெண்கள் இங்கிருந்து பாடி பாடி மகிழ்ந்து அதை வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையிலே வேதனையளிக்கிறது. பார்ப்பதற்கு உண்மையிலே சங்கடமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், கூடுதல் செய்தியாக இல்லாமல் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த மானம் கெட்டதுக்கு எப்படி கேடு கட்டு கிடட்டும், இந்த நாடு இந்தியா சுதந்திரமான நாடு, யார் எப்படி வேணாலும் வாழலாம், யார் யாரையும் தடுக்க முடியாது, அப்படி தான் மானமோடு வாழ வேண்டும் என்பவருக்கும் இடம் உண்டு, மானம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பவருக்கும் இடம் உண்டு. நாம் என்ன கேட்குறோம், நீ இந்த மானங்கட்ட செயலை செய்கிற சரி, ஏன் என்னுடைய சமுதாய பெண்கள் கண்ணியத்திற்காகவும் உயர்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகவும் நபிபெருமான சல்லல்லாஹு வாழ் அந்த விதத்திற்காகவும் அடிக்கப்பட்ட அந்த ஃபர்தா என்று சொல்லப்படக்கூடிய, ஃபுர்கா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் ஏன் இப்படி தலைப்படுகின்றீர்கள் நம்ம கேட்குறோம். நாம் எங்கே வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்னால், நீ ஒன்று ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும், கண்ணியத்தோடு இருக்கணும், இந்த உலக வாழ்வை விட மிகப்பெரிய ஒரு வாழ்வு மறுமையில் ஒன்று நம்பிக்கையோடு இருக்கணும், அதுதான் சரியானது. ஆனால் அந்த அறிவுரை உனக்கு தலைப்படலையா, அந்த அறிவுரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, அந்த அறிவுரையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, பரவாயில்ல, நீ எக்கேடு கட்டு போகிறதுக்கு யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் சமுதாயத்தை தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல, இந்தியாவில் உலகத்தில் வாழக்கூடிய கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அந்த ஆடையை உயர்வாக பார்க்கிறது. நான் மட்டும் உயர்வாக பார்க்கல, இந்த ஒரு பெண் வெளியே போகக்கூடிய பெண்ணு, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பெண்ணு அந்நிய ஆண்களுடைய தவறான பார்வை தன் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உடல் மேனிகளை முழுவதாக மறைத்து கொண்டது பர்தா என்ற ஆடையோடு வருகின்றாலே, நாம மட்டும் கண்ணியமாக பார்க்கல, மாற்று மத சகோதரர் கூட அதை மிகுந்த கண்ணியத்தோடு பார்க்குறான், மிகுந்த அக்கறையோடு பார்க்குறான். ஒரு குடிகாரன் கூட, போதையில் நிற்கவும் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்ற இந்த மாதிரி ஆடை அணிந்துள்ள பெண்களை பார்த்தா அப்படி ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய, ஓதமாக விலகி நிற்கக்கூடிய, இது கண்ணியமான பெண்கள், இவர் உயர்வான பெண்கள், இவங்க அப்படி நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆடைக்கு ஒரு கண்ணியம் கொடுக்குறான், இந்த ஆடைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன்,
ஆனால் நீ வெக்கம் கட்டி செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு இந்த ஆடையை அணிந்து கொண்டு கோபியாததா, நீ செய்யக்கூடிய செயலே முதல்ல ஒரு மானங்கட்ட செயல், அதுவே செய்யக்கூடாது, அதுவே தவறானது. சரி, அதுலேயும் இந்த உடைய நான் கேட்குறேன், இதே செயலை ஒரு வேற்று மதத்துக்கார, ஒரு வேற்று மதத்தை சார்ந்த பெண்கள் இப்படி அவர்கள் இந்த ஆடையை ஆடையை உடுத்து கொண்டு இது போன்ற நடந்தால் விடுவோமா, எப்படி கொந்தளிப்போம்? அப்போ தன் கையை வச்சு தன் கண்ணை குத்துவது போல இந்த ஆடையை அணிந்து கொண்டு இப்படி நீங்கள் செய்கின்றீர்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி எங்கேயாவது இருக்கிறதா? நீங்கள் என்ன கட்டுப்பாட்டில் வாழ்ந்தீங்கிறது தான் நம்ம இப்படி கேள்வியாக இருக்குது. நீ உங்களை பெற்று வளர்த்தவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, உன் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய, ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்வை இழுக்காக ஆக்கக்கூடிய இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக வருது. ஒன்று ரெண்டு இல்லைங்க, எந்த அளவுக்கு சொன்னால், இப்போ தர்சம் ரெண்டு நாளைக்கு முன்பாக முகநூலில் வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா, ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பையன், யார், ஒரு ஆணும் படிக்கிறோம் பெண்ணும் இருக்குது, அது முகநூலில் விடுறாங்க. ஒரு சினிமா பாட்டுக்கு அந்த ஆண் மகன் நான் டப் கொடுக்குறேன், அந்த பையனுக்கு அடுத்தாக்கில் அந்த பெண் உட்காந்துருக்கு, ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் உட்காந்துருக்கு. எப்படி உட்காந்துருக்கு? தன்னுடைய முழுமையான அந்த இஸ்லாமிய ஆடையை பரதாவை போட்டுக்கிட்டு அப்படி முகத்தை லேசாக மறைச்சும் மறைக்காமல் இஸ்லாமிய பெண்ணு தான் இருக்குது. முன்னால் இருக்கக்கூடிய பையன் அவன் அப்படி ஒரு நாமத்தை போட்டுக்கிட்டு கையில் கயிறை கட்டிக்கிட்டு ஒரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு அவளை அவளுடைய அந்த சினிமா பாட்டில் வரக்கூடிய பெண்களை வர்ணிக்கக்கூடிய அந்த பாடல் வரி என்ன செய்கிறான், உச்சரிக்கிறான், பின்னால் பாட்டு பாடுது. இவள் பின்னால் இருந்துக்கிட்டு அதுக்கு தக்கன என்ன செய்கிறா, சைகை செய்கிறாளே. நான் கேட்குறேன், இஸ்லாமிய சமுதாய பெண்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? எந்த தைரியத்தில் எது போன்ற நிலைகள் உங்களை இப்படி உயர்த்து? நான் கேட்குறேன், நல்ல செய்யலை இப்படி முதல்ல இருக்கலாமா? இன்னும் சொல்ல போனால் இன்னும் இந்த டப்ஸ் மேட்ச்சு, இந்த டிக்டாக் சம்மந்தமாக என்ன சொல்கிறான், ஒரு தொலைக்காட்சியில் கூட தொகுப்பே போட்டான். இப்படி பெண்கள் தங்களுடைய நிலைகள் சந்தோஷத்திற்காக இது போன்று என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, அங்கே அவயங்கள்லாம் தெரியக்கூடிய அளவு இருக்குது, என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதையே சமூக விரோத கும்பல் என்ன செய்யுது, தவறான காட்சிகளுக்கு தலையை வெட்டிட்டு ஓட்டுறான், இதை அதில் ஒன்று இணைக்கிறான், அவன் நாளைக்கு இப்படி தான் வரும். இன்றைக்கி யாரெல்லாம் இதில் என்ன செய்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக தெரியுது, பெருமையாக தெரியுது, நானும் ஆடுற பார்த்திங்களா, நானும் பாட்டு நினைக்கிறீங்க, அந்நாளைக்கு என்ன ஆகும், இதே உன்னுடைய முகத்தை மட்டும் அப்படி துண்டாக வெட்டி இன்னொரு நிர்வாண படத்தோடு சேர்த்து அது மாதிரி ஒரு ஆபாசமாக இதே முகல் உள்ள வெளியிட்டால் அப்போ ஓடிடுவீங்க, அப்போ காலகை ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படித்தானே. ஒவ்வொரு செயலும் நம்மளை பாதிக்கப்படும் பொழுது, நம்மளை அது வேதனைப்படுத்தும் போது தான் நமக்கு அதனுடைய வேதனை தெரியுது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், முதல்ல பெண்களுக்கு கட்டுப்பாடு வேணும், ஒரு ஒழுக்கம் வேணும், ஆண்களுக்கும் வேணும், பெண்களுக்கும் வேணும். கூடுதலாக பெண்கள் இந்த சமுதாயத்தில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, கண்ணியமாக வாழக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அந்த ஆடை என்பதை அவர்கள் வெறும் ஆடையாக பார்க்கல, உயர்வாக பார்க்குறாங்க, கண்ணியமாக பார்க்குறாங்க, மேன்மையாக பார்க்குறாங்க, குரானுடைய கட்டளையாக பார்க்குறாங்க, அந்நிய ஆண்களுடைய தவறான பார்வையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்க்குறாங்க. அதை கெடுக்கும் விதமாக, அதற்கு கேடு விளைவிக்கும் விதமாக அப்படிலாம் இல்லை. இந்த ஆடை போட்டவங்க எல்லாருமே இப்படி தாங்க இருப்பாங்க, ஒட்டுமொத்த காட்சிக்காகவும் இந்த நாலு பெண்கள் இப்படி செய்கிறாங்களா, இல்லை இந்த பத்து பெண்கள் இப்படி செய்கிறாங்களா, கண்டிக்கிறதுக்கு சமுதாயத்தில் நாதி இல்லையா? இதை கேட்பதற்கு யாருமே, நான் கேட்குறேன், நான் யாரோ ஒரு பெண் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆடிய பெண், பாடுத பெண், இப்படி முகநூலில் பரப்பக்கூடிய பெண்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்களா இல்லையா, பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு பெற்றோர் என்பவர் தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, பிள்ளை இந்த மாதிரி சினிமா பாட்டுக்கு ஆடி சினிமா பாட்டுக்கு மகிழ்ச்சி, அது எந்த பாட்டு, மிட் நைட் மசாலான்னு போடுவானே அந்த பாட்டுக்கெலாம் டப்ஸ் மேட்ச் கொடுக்குறாங்க, எல்லாமே ஒன்று தான். இந்த எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்போ வெக்கம் என்பது, மானம் என்பது கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் அவங்களை பார்க்க முடியாது. சுரநம்பமாக இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு நிகழ்வுக்கு பெண்கள் தள்ளப்படுகிறான்னு சொன்னால், இந்த பெற்றோர்களும் நாளைக்கு அல்லாட்டின கேள்விக்குரியவங்க தான். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அல்லாவிடம் ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் அப்படித்தானே. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் இருக்கிறான், அவனுக்கு பொறுப்பு என்ன, அவருடைய பெண்களை சரியாக வளர்க்கணும் தானே, மனைவியை சரியாக பார்க்கணும், பிள்ளைகளை சரியாக பார்க்கணும். அந்த ஆண்மகன் அந்த கணவன் ஒழுங்காக இந்த பெண் பிள்ளையை வளர்த்துருந்தான் சொன்னால், இப்படி துணிச்சலாக நாலு ரூமுக்குள்ளே ஆடுவதற்கு யோசிப்போம். அதை ஆடுனது மட்டும் இல்லாமல், பாடுவது மட்டும் இல்லாமல், அதற்கு காட்சியை பொறுத்துப்படுத்தும் இல்லாமல், அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து முகநூலில் எல்லா ஆண்களும் எத்தனை பேர் பார்ப்பான், ரசிக்கட்டும்னு அனுப்புறீங்களே, பார்க்கட்டும்னு அனுப்புறீங்களே. அப்போ கொஞ்சமாக வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது கொஞ்சம் இருந்தால், நான் கேட்கறதில்ல, ஒன்றாவது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட இந்த செயலை இந்த சமுதாய பெண் செய்ய மாட்டாங்க. மற்ற சமுதாயத்தை பற்றி பேச வரல, நம்ம சமுதாய பெண், நம்ம சகோதரிகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் இப்படி ஈனத்தனமாக செய்வதற்கு இறங்குவாங்களா? இன்றைக்கி அது நோயாக பரவிட்டு வருது.
முகநூலில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு நம்ம அதிசயமாக இவ்வளோ தூரம் ஒரு சலுகை அளிக்கப்பட்டவங்கள ஆண்களே கண்டிக்கிறோம். இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடிய ஆண்களுக்குமே அனுமதி இல்லை, அதே கண்டிக்கிறோம், அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ ஆண்களை எப்படி என்றால் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களை தவறாக பயன்படுத்துறதுக்கு குரூப் இருக்கா இல்லையா, கூட்டம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தவறாக மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது பிறகு உங்களை வேணா கட்டுவானா வாழ்வானா? அப்போ அவர் ரோட்டில் தான் நிலையம் கடைசியில். அப்போ எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் எந்த சைத்தான் அப்படி வழி எடுக்கிறான் பார்ப்பதெல்லாம் அப்படி உங்களுக்கு சில காற்று அப்படித்தானே இந்த உலகத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் அப்படித்தான் தெரியும், அழகாக தெரியும், ஆசையாக தெரியும், விருப்பமாக தெரியும். எல்லாம் எங்கன்னு பார்த்தா கடைசி நரகத்துக்கு போகக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும், அல்லது ஒழுக்கங்கட்ட விஷயமாகத்தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி பெண்கள் இப்படியெல்லாம் ஒழுக்கங்கட்டு அலைகின்றீர்கள். ஆனால் திருமறை குரானில் அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக ரெண்டு பெண்களை தான் சொல்கிறான். இன்றைக்கி எந்த ஒழுக்கங்கட்ட பெண்களை இவர்களை நாம் பார்க்கிறோமோ, இந்த கேடுகட்ட செயல்களை பார்க்கக்கூடிய இந்த பெண்கள் நினைச்சு வருத்தப்படுகின்றோமோ, ஆனால் திருமறை குரானில் அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக பெண்களை தான் சொல்கிறான். பெண்களை அடிமைலாம் படுத்தலை, ரெண்டு பெண்ணை சொல்லி இவர்களை போல் உங்களை ஈமானை வளர்த்துக்கோங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரெண்டு பெண்களை முன்வைக்கிறான். பாருங்க திருமறை குரானில் அல்லாஹ் சொல்றான், நரபல்லாகும் மதன் எல்லதீன ஆமனும், நம்பிக்கை கொண்டவருக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? இம்ராத்த ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை நம்மளாம் ஈமான் கொண்டவங்க தானே, ஒட்டுமொத்த மூமியங்களுக்கும் முன்மாதிரி யாரு, ரோல் மாடல் யாரு? சினிமா நடிகர்கள் அல்லாஹ் சொல்ற இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா இருக்காங்களே, அவங்க தான் என்னது அவங்களுக்கு முன்மாதிரி என்று ஒரு பெண்ணை சொல்றானே. அதே வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு பெண்ணையும் சேர்த்து சொல்கிறான், யார் தெரியுமா? மரியம் அப்தே இம்ரானு, இம்ரானுடைய மகள் மரியம், ஈசாவுடைய தாய் இருக்காங்களா இல்லையா, அவங்களையும் அல்லாஹ் சொல்கிறான், இவர்களும் உங்களுக்கு முன்மாதிரி, இவர்களும் ரோல் மாடல். ஏன் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் முன்மாதிரின்னு சொல்கிறான்? அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொண்டார்கள். ஒரு கற்பை பாதுகாத்த பெண்ணை அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக காட்டுறான். ரோல் மாடலாக கடந்த ரெண்டு பெண்களை போல உங்கள் ஈமானை வளர்த்துக்கோங்க, உன் நன்னடத்தையை வளர்த்துக்கொள்ளுங்க, உன் கற்பை சரி செய்து கொள்ளுங்க, வழிகட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் சேர்த்து, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து முன்மாதிரியாக ரெண்டு பெண்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி நம்மளை அவங்கள நினைவுகூர செய்கிறான். ஆனால் இந்த பெண்கள், நம் சமுதாய பெண்கள், இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி வழிகேட்டில், இப்படி ஒரு மானக்கேடான செயல்களில், இப்படி வழிதவறி சொல்லக்கூடிய செயலில் போகக்கூடியதெல்லாம் மிகுந்த வருத்தத்துக்குரியது, மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது போன்ற செயல்களிலிருந்து வரக்கூடிய காலங்களில் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது போன்ற இழி செயல்களில் ஒருபோது ஈடுபடக்கூடாது. குறிப்பாக அவர்களை பெற்ற பெற்றோர்கள் முக்கிய அக்கறை எடுக்கணும், கேர் எடுக்கணும். இன்னைக்கு எல்லார்களையும் மொபைல் இருக்குது, எங்கே என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேக்கு. அப்போ அவர்களும் கூடுதல் அக்கறை எடுத்து இது போன்ற பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி மார்க்கத்தை போதித்து ஒழுக்கமுள்ள கற்புள்ள பெண்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய நிகழ்ச்சிகளை வாழ்த்துக்கணும்.